கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அழகிய ஆராதனை பாடலை நாம் கேட்டோம். அருமையான தேவனுடைய மனுஷன், என் அன்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அவர்கள் எழுதின பாடல் அது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் எல்லா நாட்களிலும் துதிப்பேன் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 34:1 அடிப்படையாய் கொண்ட பாடப்பட்ட பாடல் அது. வாசிப்போமா? சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். Psalm 34:1, I will bless the Lord at all times, his praise shall continually be in my mouth. எக்காலமும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு துதியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பாடலை பாடின தாவீது இருந்த சூழ்நிலையை அந்த சங்கீதத்தின் தலைப்பிலே நம்மால் பார்க்க முடிகிறது. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜா மிகவும் நெகிழ்ந்த சூழ்நிலையிலே அவன் பாடின ஒரு துதியின் பாடல் தான் இது. அதன் வாழ்க்கையின் நிஜத்தையும் அனுபவத்தையும் காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செல்வோம். சந்தோஷமான நேரமா இருந்தாலும் சரி, சோர்வின் நேரமா இருந்தாலும், இக்கட்டி நேரமா இருந்தாலும், எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு துதியை கர்த்தர் நம் நாவில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் எக்காலத்திலும் துதிப்பேன் என்ற ஒரு தீர்மானம் எடுப்பாமா? அதே நேரத்தில் ஆண்டவர் தம்மை தேடுகிற ஜனங்களுக்கென்று ஒரு நேரத்தை எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17 இப்படி சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்கிறார். Proverbs 8:17, I love those who love me and those who seek me diligently will find me. ஆண்டவருடைய வார்த்தை, நாம் அதிகாலையில் அவரை தேட வேண்டுமா? பக்தனாகிய தாவீது சங்கீதம் 143:8 சொல்கிறார், அதிகாலையிலும் அது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். Psalm 143:8, cause me to hear your loving kindness in the morning, for in you do I trust. Cause me to know the way in which I should walk, for I lift up my soul to you. ஆண்டவரை தேடுகிற ஒரு அற்புதமான நேரம் அதிகாலை நேரம். அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 55:6 சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Isaiah 55:6, seek the Lord while he may be found, call upon him while he is near. அதிகாலையில் தேவனை தேட வேண்டுமா? எக்காலத்திலும் தேவனை துதிக்க வேண்டுமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பமா? ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை துதிக்கிற துதியை நாவில் கொடும், அதிகாலையில் உம்மை தேடி ஜெபிக்கிற ஜெப ஆவியை எனக்குள் தாரும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயம் கொடுப்பார். அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப வரும். பிசாசின் மேல் நமக்கு அதிகாரம் அதிகரிக்கும். சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கும். சத்ருவின் சகலவலை மேற்கொள்ள அவர் அதிகாரம் கொடுப்பார். அதிகாலை நேரத்தில் பார்வோனின் சேனையை சிவந்த சமுத்திரத்தில் முறியடித்த தேவன் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் ரெண்டு காரியங்களை குறித்து என்னோட பேசினீர், எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசினீர். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை துதிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும், அதிகாலையில் உம்மை தேடுகிற ஒரு ஜபாவி எங்களுக்கு தாரும். அண்ட் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிரியை நீர் செய்கிறதற்காய் நன்றி, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு துதியின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். ஒரு அதிகாலையில் ஜபிக்கிற ஜபாவி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் ஜெபத்தை கேட்டு அதிசயங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.